எஸ் வி சேகரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மயிலாப்பூர் சபாக்களில் வந்து மாலை நேரத்தில் வந்து அவருடைய கடி ஜோக்குகள் போட்ட சபா நாடகங்கள் வந்து நடக்கும். அந்த நாடகத்தில் வரக்கூடிய ஒரு டைலாக் மாதிரி தான் இதை வந்து பார்க்குறேன். ஏன்னா இதற்கும் தமிழ்நாட்டு மற்றும் இந்திய பார்ப்பனர்களுக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்றுதான் என்னுடைய முதல் கருத்து. இந்தியா முழுவதும் உள்ள ஊடகங்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து யார், ஆசிரியராகவோ வெளியீட்டாளராகவோ சிஇஓவாக இருக்கிறவங்க யாருன்னா பெரும்பான்மை வந்து பார்ப்பனிய மற்றும் உயர் சாதியினை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி கார்பரேட் நிறுவனங்களே அவங்க தான் வந்து இருக்கிறாங்க. இல்லை டெல்லியில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி ரேஞ்சில் எடுத்துட்டீங்கன்னா கூட அதில் தான் இருக்கிறாங்க. குரூப் 1-2 எடுத்துட்டீங்கன்னா அதுலேயும் அதான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வரைக்கும் உள்ள நீதிபதிகளில் பெரும்பான்மையினர் அவங்களா தான் இருக்கிறாங்க. பெரும் மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இடஒதுக்கீடு ஃபில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மெரிட் அப்படின்றத ஃபில் பண்ணும்போது எங்களுக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்கும். தமிழ்நாட்டில் அதுக்கு தலைகீழா பண்றாங்க. இது வந்து ஜென்டில்மேன் படம் எடுத்தாரே சங்கர், அவர் காலத்துல இருந்து வைக்கக்கூடிய ஒரு அபத்தமான வாதம், உண்மைக்கு மாறான வாதம். இப்ப சென்னை ஐஐடியே எடுத்துட்டீங்கன்னா ஐஐடியில இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பெரும்பான்மையினர் வந்து அவங்க தான். அங்கே வந்து இடஒதுக்கீடு வந்து அங்கே வந்து நிரப்பப்பட்டிருக்குதா என்று பார்த்தால் வந்து இல்லை. அதே போல் அங்கே படித்து உயர் பதவிகளுக்கு வருடத்திற்கு சில கோடிகளை ஊதியம் வாங்கக்கூடிய வேலைக்கு போகிறவங்கலாம் யார்? இப்போ இந்த இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சாதியினர் வந்து இப்போ முதல் தலைமுறையாக இரண்டாம் தலைமுறையாக படித்து வந்து வந்திருக்கிறாங்க இல்லையா, இது வந்து எஸ் வி சேகருக்கு வந்து கண்ணை உறுத்துது. ஒரு காலத்தில் நீங்களாம் கையை கட்டி எங்களுக்கு வந்து ஒரு உண்மையான சூத்திரனாக அடிமையாக வேலை செய்தாயே, இப்போ நீ மட்டும் எப்படி வந்து நீ வந்து இன்னும் என்ன எனக்கு சமமாக வந்து எப்படி போட்டி போடலாம்? இந்த ஆதங்கம் தான் அவரை பேச வைக்கிறதே தவிர டேட்டாவும் சரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சரி அது வந்து வேற தகவலை தான் வந்து சொல்லுது. முன்னாடி வந்து பிராமணர் அப்படின்னு கௌரவமாக சொல்லுவாங்க, பிராமணர்னு கூட சொல்ல மாட்டாங்க, சாமி அப்படின்னு சொல்லி மரியாதையாக நடத்தினாங்க. எங்கே போனாலும் சரி கும்பிட்டு வரவே இருப்பாங்க. சாமி ரங்கராஜ் பாண்டே சொன்ன மாதிரி தெய்வத்துக்கு அடுத்தது பிராமணர்களை தான் சாமின்னு மக்கள் வணங்கினாங்க, கும்பிட்டாங்க. இப்போ அப்படி ஒரு பொசிஷனில் இருந்த ஒரு சமூகம் இன்னைக்கு வந்து பார்ப்பனர் அப்படின்னு சொல்லி வசை சொல்லால் இழிவுபடுத்தப்படுறது, பாப்பான் பாப்பான்னு சொல்றாங்க அப்படின்னு எஸ் வி சேகர் ஆதங்கப்படுறாரு இல்லையா? இது வந்து பார்ப்பனர் என்பது வசை சொல்லும் இல்லை, பிராமணர் என்பது ஒரு நாகரிக சொல்லும் இல்லை. இப்ப சூத்திரன் அப்படின்னு சொன்னா வேசி மகன் அர்த்தம். அப்ப நீங்க பிராமணர்னு ஒருத்தர் அழைக்கிறதா இருந்தா அதனுடைய பொருள் வந்து என்னன்னா இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களை வந்து சூத்திரர்கள் என்றும் இதற்கு வெளியே வாழக்கூடிய பஞ்சமர்கள் என்றும் சண்டாளர்கள் என்றும் தூற்றுகிறீர்கள் என்று அர்த்தம். அதனாலதான் அது நாகரிக சொல் இல்லை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதனறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். இப்போ சமீபத்தில் எஸ் வி சேகருடைய ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு நேர்காணல் நெல்சன் வந்து எடுத்திருக்கிறார். அதில் வந்து எஸ் வி சேகர் சொல்கிறார், பிராமணர்கள் தமிழ்நாட்டில் ஒடுக்கப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள் என்பதனால் ஒரு டோனில் வந்து நிறையா விவரங்களை சொல்கிறார். இடஒதுக்கீடு எல்லாம் வந்து சேர்த்து சொல்கிறார். தனி கட்சி தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு பிராமணர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் என்பதாக அதிலிருந்து ஒரு புரியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்ற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கேள்வியை எல்லா யூடியூப் நிறையாளர்களும் முதல்ல கேட்குறாங்க. எப்படி பார்க்குறேன்னா நான் வந்து காமெடியாக பார்க்குறேன். அந்த பேட்டியில் வந்து எஸ் வி சேகர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய சூழல் இருக்குன்னு சொல்லலை. நாங்கள் பிராமணர்களுக்கென்று ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறோம், அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி ஆரம்பிக்கப்பட்டால் என்னுடைய முழு ஆதரவை நான் அதுக்கு தருவேன். பிஜேபியிலிருந்து நான் விலகி அதில் சேர்ந்துக்குவேன். அதையும் எப்படி சொல்கிறாருன்னா நான் 89-லேருந்தே பிஜேபியுடைய அனுதாபி ஆதரவாளர் தான். இடையில ஜெயலலிதா அம்மா என்னை கூப்பிட்டாங்க, போய் சோட்டனில் போய் பேசி நான் வந்து மயிலாப்பூர் எம்எல்ஏவாக இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து அது சசிகலா தலைமைன்னு இரட்டை தலைமையாக வந்தது. அதுக்கு பிறகு எனக்கு சில கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நான் பிஜேபி தான். அதுக்கப்புறம் நான் மோடி ஜியை பார்த்து வந்து தான் சேர்ந்தேன். பிறகு ஒரு காலிலேருந்து பின்னாடி நான் பிஜேபியிலேருந்து விலகிறா இருந்தால் கூட மோடிஜிகிட்ட சொல்லிட்டு தான் விலகுவேன் அப்படின்னு வந்தவர் சொல்கிறாரு. எஸ் வி சேகரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மயிலாப்பூர் சபாக்களில் வந்து மாலை நேரத்தில் வந்து அவருடைய கடி ஜோக்குகள் போட்ட சபா நாடகங்கள் வந்து நடக்கும். அந்த நாடகத்தில் வரக்கூடிய ஒரு டைலாக் மாதிரி தான் இதை வந்து பார்க்குறேன். ஏன்னா இதற்கும் தமிழ்நாட்டு மற்றும் இந்திய பார்ப்பனர்களுக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு தான் என்னுடைய முதல் கருத்து. இல்லையே, இப்போ அவர் எங்களை வந்து வசைப்பாடுகிறார்கள், பார்ப்பனர் அப்படின்னு வசைப்பாடுகிறாங்க. இடஒதுக்கீடு வந்து எங்களுக்கு வந்து மறுக்கப்படுகிறது. இடபிள்யூஎஸ் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இடஒதுக்கீடு மீது
ஒரு அதிருப்தி இருக்குது. 10 வருஷம் தான் வந்து இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னாங்க, இன்னைக்கு 70 வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து பாதிக்கப்படுறோம், அரசியல் ரீதியாக எங்களுக்கான அங்கீகாரங்கள் மரியாதையே இல்லை. பாரதிய ஜனதா கட்சி பார்ப்பனர் கட்சின்னு நீங்க தான் சொல்றீங்க, ஆனா வந்து எங்களுக்கு அங்கே மரியாதை இல்லை. அறிவுஜீவிகளை பயன்படுத்துறது இல்லை, திறமைசாலிகளை பயன்படுத்துறது இல்லை, பிரபலங்களை வந்து பயன்படுத்துறது இல்லை. சினிமாக்காரன என்ன இலக்காரமா பாக்குறாங்க, ஒதுக்குறாங்க. இப்படியான ஒரு அதிருப்தி என்பது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அது எஸ் எஸ் சேகருடைய அதிருப்தி போல மட்டும் தெரியல, அவரை சுற்றி இருக்கக்கூடிய பலருடைய அதிருப்தி என்பது போலதான் தெரியுது. அதனால தான் கேட்குறேன். நடைமுறை யதார்த்தத்தை பார்ப்போம். இன்னைக்கு கோயம்பேடு மார்க்கெட் போனீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு காய்கனி பூ மற்றும் சந்தை. இப்போ அந்த சந்தையில் வந்து சுமை தூக்கும் தொழிலாளிகளாக இருந்து சிறு வியாபாரிகளாக இருக்கிறவங்களாம் யார், அதில் ஒரு பார்ப்பனரையாவது நாம் தேட முடியுமா? அதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் தங்களது கிராமத்தில் வந்து விவசாயம் பொய்த்து போய், இப்போ புஞ்சை வந்து 5 ஏக்கர் இருந்தால் கூட ஒன்றும் அதை பயன்படுத்த முடியாதபடி இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு, அப்புறம் மழை பெஞ்சால் அங்கே ஏதாவது விவசாயம் செஞ்சுட்டு போயிட்டு வர்ற மாதிரி இப்படி ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனாக வந்து இருக்கிறாங்க. அப்போ இந்த தொழிலில் யாராவது ஒரு பார்ப்பனர் இருக்கிறாரா, அல்லது வந்து துப்புரவு தொழிலாளிகள் ஏதாவது ஒரு பார்ப்பனர் இருக்கிறாரா? துப்புரவு தொழிலாளிகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து தொழில் என்ற அடிப்படையிலையும் சரி, பார்ப்பனிய சமூக அமைப்பு என்ற அடிப்படையிலையும் சரி, அருந்ததிய மக்கள் தான் அதில் வந்து அதிகம் இருக்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து 5 நட்சத்திர விடுதிகள் 7 நட்சத்திர விடுதிகள்னு அந்த நட்சத்திர விடுதிகளுக்கு போனீங்கன்னா, அந்த ஹவுஸ்கீப்பிங் வேலையில் வந்து ஹவுஸ்கீப்பிங் வேலை செய்யக்கூடிய ஒரு ஃப்ளோருக்கு ஒருத்தர் இருப்பார், அவர் போய் நட்சத்திர அறைகளில் கழிப்பறையை உள்ளிட்டு எல்லாம் வந்து சுத்தம் பண்ணணும். சரி, அதுலேயாவது ஒரு பார்ப்பனர் இருக்காங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கிற வந்து ரொம்ப சிரமம். அப்புறம் ஆட்டோ இருக்குது, கேப் இருக்குது, ஸ்விக்கி இருக்குது. அப்போ இந்த அல்லது சோற்றுக்காக சேற்றில் இருக்க வேண்டிய விவசாய தொழில் இருக்குது, இதிலையெல்லாம் நீங்கள் ஒரு பார்ப்பனரை வந்து நீங்கள் பார்க்க முடியுமா? ஒரு 50 ஆண்டுகள் 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வந்து பார்ப்பன ஜமீன்தார்கள் வந்து இருந்தாங்க. அப்போ அதன் பிறகு வந்து அந்த நிலங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் வந்து எங்கே அதிகாரம் வந்து இருக்குது, நகரங்களில் தான் குவியுது, தலைநகரங்களில் குவியுது அப்படின்னு சென்னை வந்தாங்க, பெங்களூர் வந்தாங்க, ஹைதராபாத் வந்தாங்க, மும்பை போனாங்க, டெல்லி போனாங்க. இப்போ டெல்லி போனதுக்கு பிறகு இப்போ கடந்த 20 ஆண்டுகளாக வந்து 20-30 ஆண்டுகளாக வந்து அவர்கள் அமெரிக்காவுக்கு சிலிக்கான் வேலிக்கு போகிறாங்க, நாசாவுக்கு போகிறாங்க, அல்லது நீங்கள் கல்ஃபுக்கு போனால் கூட அதில் வந்து ஒயிட் கலர் ஜாப்னு சொல்லக்கூடிய உயர் பதவிகளுக்கு வந்து போகிறாங்க. அப்போ அவர்களுடைய நிலைமை இந்த 50 ஆண்டுகளில் வந்து பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. அவர்களது சொந்த வாழ்க்கையிலேருந்து அவங்க கொள்ளு தாத்தா பாட்டனார் வந்து வாழ்ந்த இதிலிருந்து மிகவும் முன்னேறிய நிலையில் தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஆங்கிலேயர்கள் இங்கே காலனி ஆட்சி வந்தபோது கூட முதல் முறையாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டு அவர்களது அடியொற்றிய வந்து அவர்கள்லாம் நீதிபதி ஆனாங்க, வழக்கறிஞர் ஆனாங்க, மருத்துவர் ஆனாங்க, அப்புறம் அதிகாரமாக இருக்கும் ஐசிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்றைய ஐஏஎஸ் பதவிகள் அவங்க தான் இருந்தாங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த தொடர்ச்சி வழியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்ப்பனர்கள் வெகுவாக முன்னேறியிருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து பின்னோக்கி போயிட்டாங்க, அவங்களுக்கு அதிகாரத்தை இழந்து விட்டார்கள், இடஒதுக்கீடுனால் அவர்களுடைய பதவிகளும் படிப்பும் பறிக்கப்பட்டது என்பது ஒரு சமகாலத்தில் வடிகட்டிய ஒரு பொய். அவர்கள் முன்னேறித்தான் இருக்கிறார்கள். இன்றும் அரசியல் ரீதியாக நீங்கள் இப்படி எடுத்துக்கங்க, ஊடகம்னு எடுத்துக்கங்க, இந்தியா முழுவதும் உள்ள ஊடகங்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து யார், ஆசிரியராகவோ வெளியீட்டாளராகவோ சிஇஓவாக இருக்கிறவங்க யாருன்னா பெரும்பான்மை வந்து பார்ப்பனிய மற்றும் உயர்சாதியினை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. பார்ப்பன பணியான்னு சொல்லலாம். அதே மாதிரி கார்பரேட் நிறுவனங்களே அவங்க தான் வந்து இருக்கிறாங்க. இல்லை டெல்லியில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி ரேஞ்சில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதில் தான் இருக்கிறாங்க. குரூப் 1-2 எடுத்துட்டீங்கன்னா அதுலேயும் அதான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வரைக்கும் உள்ள நீதிபதிகளில் பெரும்பான்மையினர் அவங்களா தான் இருக்கிறாங்க. மற்ற சாதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பெர்சன்டேஜுக்கு சம்மந்தம் இல்லாத வகையில் இல்லாமல் இருப்பாங்க, அல்லது 1-2 பேர் தான் வந்து இருக்கிறாங்க. இதை பற்றி நிறைய விவரங்கள்லாம் வெளிவந்திருக்குது. அப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா அவர்கள் எங்கே பின்தங்கி இருக்கிறார்கள்? ஏற்கனவே இருந்ததோட முன்னேறிய பதவிக்கு தானே போயிருக்கிறாங்க. இல்லை இப்போ முன்னாடி ஆசிரியர்கள் அப்படின்னா பார்ப்பனர்கள் அல்லது உயர் சாதியில் சிலர் இருப்பாங்க, பெரும்பாலும் பார்ப்பனர்கள் தான் இருப்பாங்க. பத்திரிகை துறையின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ப்பனர்கள் இருப்பாங்க. இது மாதிரி இதர தொழில்கள் எல்லா இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கௌரவமான பணிகள், அரசு பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் தான் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்தது பிறகு படிப்படியாக அவருடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்றத அவர் சொல்கிறார். இன்னும் குறிப்பாக கூட சொல்கிறார் என்ன அப்படின்னா, பிற மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இடஒதுக்கீடை ஃபில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மெரிட் அப்படின்றத ஃபில் பண்ணும்போது எங்களுக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்கும். தமிழ்நாட்டில் அதுக்கு தலைகீழாக பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து மெரிட்டை ஃபில் பண்ணிடுறாங்க. அப்போ என்னென்னா இங்கேயே வந்து ஓரளவு வந்து நான் பிராமின்ஸ் வந்துடுறாங்க, இடஒதுக்கீடு மொத்தமாகவே அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ 85% நான் பிராமின் அப்படின்னு வந்த பிறகு எங்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்க போகுது? அப்போ நாங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறோம் அப்படின்னு ஒரு ஒரு புள்ளிவரமாக சொல்கிறார் இல்லையா. இது வந்து ஜென்டில்மேன் படம் எடுத்தாரே சங்கர், அவர் காலத்திலேருந்து வைக்கக்கூடிய ஒரு
அபத்தமான வாதம், உண்மைக்கு மாறான வாதம். இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்குது. மிச்சம் 31% யார் வராங்க? இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதில் வந்து பார்ப்பனர் அல்லாதவர் வந்து மெரிட்டில் வந்துடுறாங்க. அப்படி அது கிடையாது. பார்ப்பனர் அல்லாதோர் அல்லது பிற்படுத்தப்பட்டோர் அல்லது பட்டியலின மக்கள் இவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடில் இன்றைக்கு கூட ஒரு மெரிட் பேஸ் எடுத்துட்டிங்கன்னா வந்து அதில் ஒரு பெரிய போட்டி வந்து இருக்குது. இடஒதுக்கீடு இருக்கிறதுனாலே உங்களுக்கு சீட்டு வந்து கிடைத்து விடுறதில்ல. ரெண்டுக்கும் இப்போ பிற்படுத்தப்பட்டவருக்கும் பட்டியலின மக்களுக்கும் வந்து ஒரு 1-2% தான் வித்தியாசம். அப்போ இப்படி ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்து இன்றைக்கு வந்து படிப்பிலும் கல்வியிலும் முன்னேறி இருக்கிறதுனால அப்படி ஒரு தோற்றம் தருகிறதே தவிர, நான் ஏற்கனவே சொன்ன விவரங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் தான் எல்லா துறைகளிலும் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. இப்போ சென்னை ஐஐடியே எடுத்துட்டிங்கன்னா ஐஐடியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களில் பெரும்பான்மையினர் வந்து அவங்க தான். அங்கே வந்து இடஒதுக்கீடு வந்து அங்கே வந்து நிரப்பப்பட்டிருக்குதா என்று பார்த்தால் வந்து இல்லை. அதே போல் அங்கே படித்து உயர் பதவிகளுக்கு வருடத்திற்கு சில கோடிகளை ஊதியம் வாங்கக்கூடிய வேலைக்கு போகிறவங்கலாம் யார்? அப்போ நீங்கள் வந்து உயர்கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது வந்து பல கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கட்டும், எங்கே பார்த்தீங்கன்னாலும் இவங்க வந்து இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ இந்த இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சாதியினர் வந்து இப்போ முதல் தலைமுறையாக 2ஆம் தலைமுறையாக படித்து வந்து வந்திருக்கிறாங்க இல்லையா, இது வந்து எஸ்வி சேகருக்கு வந்து கண்ணை உறுத்துது. ஒரு காலத்தில் நீங்கள்லாம் கையை கட்டி எங்களுக்கு வந்து ஒரு உண்மையான சூத்திரனாக அடிமையாக வேலை செய்தாயே, இப்போ நீ மட்டும் எப்படி வந்து நீ வந்து இன்னும் எனக்கு சமமாக வந்து எப்படி போட்டி போடலாம்? இந்த ஆதங்கம் தான் அவரை பேச வைக்கிறதே தவிர டேட்டாவும் சரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சரி அது வந்து வேற தகவலைத்தான் வந்து சொல்லுது. இல்லை 10 வருஷம்தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னாங்க, இப்போ 10 வருஷம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பாதிப்பு தானே சொல்கிறாருல்ல. இப்படி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன போல் உடல் உழைப்பு தொழில்களில் இன்றும் சூத்திர பஞ்சம மக்கள், பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து இருப்பதற்கு என்ன காரணம்? அவர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் ஒரு இப்போ நீட்டு வந்து கோச்சிங் சென்டர் போய் சில பல லட்சங்கள் செலவழித்து சில லட்சங்களுக்கு நூல்கள் வாங்கி அதை படித்து அந்த மதிப்பெண் பட்டியலில் நீங்கள் பாஸ் ஆகி ஒரு அதிகமான மதிப்பெண் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து அரசு தமிழக அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து இன்றைக்கு இடம் கிடைக்கும். இதற்கு முன்னாடி மதிப்பெண் அடிப்படையில் வந்தது. அப்போ இந்த வாய்ப்பெல்லாம் யாருக்கு வந்து இருக்குது? அப்போ சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீட் அனிதா வந்து ஏன் தற்கொலை செய்து கொண்டாங்க? அவங்க நல்ல மதிப்பெண் வாங்கியும் இந்த பயிற்சி சென்ன மையங்களுக்கு போய் அதுக்கு பணம் செலவழித்து அப்படி படிக்க வேண்டிய ஒரு சூழலோ வசதியோ வாய்ப்போ அவங்களுக்கு வந்து மறுக்கப்பட்டிருக்குது. இப்படி தானே ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஒரு பார்ப்பனர் அவர் ஏழையாக இருந்தால் கூட அவருடைய அத்திம்பேர் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியில் ஏதாவது ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறார். அவர் ஒன்று விட்ட தோப்பனார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு தொழிற்சாலையில் அதிகாரியாக இருப்பார். இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா அவர் அமெரிக்காவில் வேலை பார்ப்பார். அவங்க வந்து ஃப்ரண்ட் லைன் படிப்பாங்க, இண்டு படிப்பாங்க, காலையில் நர்சஸ் காஃபி குடிச்சிட்டு வந்து இண்டு பேப்பர் படிச்சுட்டு லெட்டர் டு எடிட்டர் எழுதுவாங்க. அப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து என்ன படிப்பு படிக்கணும், என்ன வேலை, எதில் நமக்கு வேலை கிடைக்கும், எதில் வந்து போட்டி அதிகம் இருக்குது, எங்கே இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்போ நம்மால் வந்து 2 தலைமுறை 3 தலைமுறையாக படித்த பெற்றோர்கள் இருந்தால் கூட அவங்கள்ட்ட போய் நீங்கள் ப்ளஸ் டூவில் என்ன எடுக்க போகிறீங்க, எதிர்காலம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அறிவு சூழல் வந்து நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. ஆனால் வந்து எஸ் வி சேகருக்கு இருக்குது, ஹெச் ராஜாவுக்கு இருக்குது, இன்னும் பரந்துபட்ட நீங்கள் பார்ப்பனர்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த வசதி எல்லாமே இருக்குது. அதாவது எது சமூகத்தில் வந்து ஒரு அட்வான்ஸ்டாக வருது, எது சயின்டிஃபிக்காக வருது, எங்கே போனால் நமக்கு வந்து எதிர்காலம் வந்து பிரைட்டாக இருக்கும், இதில் வந்து இந்த போட்டியில் முதலிடத்தில் இருக்கிறவர்கள் வந்து பார்ப்பனர்கள் தான். அதனால் அவர் சொல்வது போல் பார்ப்பனர்கள் இங்கே ஒடுக்கப்படுறாங்க அப்படின்றது உண்மைக்கு மாறானது. இல்லை அப்படி கூட எடுத்துக்கிட்டாலும் கூட முன்னாடி வந்து பிராமணர் அப்படின்னு கௌரவமாக சொல்லுவாங்க, பிராமணர்னு கூட சொல்ல மாட்டாங்க, சாமி அப்படின்னு சொல்லி மரியாதையாக நடத்தினாங்க. எங்கே போனாலும் சரி கும்பிட்டு வரவே இருப்பாங்க. சாமி ரங்கராஜ் பாண்டே சொன்ன மாதிரி தெய்வத்துக்கு அடுத்தது பிராமணர்களை தான் சாமின்னு மக்கள் வணங்கினாங்க, கும்பிட்டாங்க. இப்போ அப்படி ஒரு பொசிஷனில் இருந்த ஒரு சமூகம் இன்னைக்கு வந்து பார்ப்பனர் அப்படின்னு சொல்லி வசை சொல்லால் இழிவுபடுத்தப்படுறது, பாப்பான் பாப்பான்னு சொல்கிறாங்க அப்படின்னு எஸ் வி சேகர் ஆதங்கப்படுறாரு இல்லையா? இது வந்து பார்ப்பனர் என்பது வசை சொல்லும் இல்லை, பிராமணர் என்பது ஒரு நாகரிக சொல்லும் இல்லை. இது வந்து பேராசிரியர் சுபைவி வந்து தெளிவாக விளக்கியிருக்கிறாருங்க. இப்போ பிராமணர்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா அவங்க இருபிறப்பாளர்கள், அவங்க பார்ப்பன சமூகத்தில் பிறக்கிறாங்க, அப்புறம் உபநயனம் பண்ணி அவங்க தாங்கள் வந்து தங்களுடைய தகுதியை வந்து அவங்க உறுதி செஞ்சுக்கிறாங்க. இப்போ சூத்திரன் அப்படின்னு சொன்னால் வேசிமகன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பிராமணர்னு ஒருத்தர் அழைக்கிறதா இருந்தால் அதனுடைய பொருள் வந்து என்னென்னா இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களை வந்து சூத்திரர்கள் என்றும் இதற்கு வெளியே வாழக்கூடிய பஞ்சமர்கள் என்றும் சண்டாளர்கள் என்றும் தூற்றுகிறீர்கள் என்று அர்த்தம். அதனால தான் அது நாகரிக சொல் இல்லை.
பார்ப்பனர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய தொழிலை குறிக்குது. இப்போ பார்ப்பனர்களுக்கு வரலாற்று ரீதியாக அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, வேத காலத்திலேருந்து அவர்கள் வந்து புரோகிதராக இருந்தாங்க, சடங்கு சம்பிரதாயங்களை பார்த்துக்கிட்டாங்க, அப்புறம் அதிகாரம் வர வர சாணக்கியர் போன்று வந்து மன்னர்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய, சத்திரியர்களுக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடிய அல்லது சத்திரியர்களை அங்கீகரிக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அவங்க வந்து வராங்க. அப்புறம் முகலாயர் ஆட்சியிலையும் தொடருது. ஆங்கிலேயர்கள் ஆட்சி வந்த பிறகு அவர்கள் அத்தனை பேரும் இந்த ஆங்கில அரசியந்திரத்தினுடைய மேல் பகுதியை வந்து அவங்க போய் ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. இப்படி தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. அப்போ பார்ப்பனர் என்பது தொழிலை சொல்லக்கூடிய ஒரு சொல்லு தான். அதை இப்படி சொல்லலாம், அவர் குறி பார்ப்பார், சோதிடம் பார்ப்பார், சாதி பார்ப்பார், சடங்குகள் செய்வார். இதனால தான் அவர்களை நம்ம பார்ப்பனர்கள் சொல்கிறோம். ஒரு பார்ப்பனர் தன் வந்து உபநயனம் அந்த சடங்கு செய்யாமல் பூணூல் வந்து போடாமல் நான் வந்து இந்த இருப்பிறப்பாளர் என்ற இந்த ஒடுக்குமுறை கொள்கையிலிருந்து நான் துறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம வந்து பார்ப்பனர்னு அழைக்க தேவையில்லை. ஆனால் அப்படி எத்தனை பார்ப்பனர்கள் அப்படி வந்து இருக்கிறாங்க. ஒரு கால் வந்து இந்த சடங்குகளை செஞ்சுக்கிட்டு கூட அவங்க முற்போக்கு பேசலாமே தவிர இந்த சடங்குகளை துறந்தவங்களை வந்து நீங்கள் விரல் விட்டு வந்து எண்ணி விடலாம். அதனால வந்து இது வந்து ஒரு வசை சொல் வந்து இல்லை. இல்லை, பெரியாருக்கு பிறகு அது வசை சொல்லாக மாறிவிட்டது அப்படின்னு ஜெயமோகன் சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறாங்க, நீ உங்களுக்கு பிராமணர்னு சொல்கிறதுக்கு ஒரு தயக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஐயர்னு சொல்லுங்கள் அல்லது வந்து அந்தனர்னு சொல்லுங்கள். ஏன் பார்ப்பனர்னு ஒரு வசை சொல்லாக சொல்றீங்க, எங்களை காயப்படுத்துறீங்கன்னு சொல்றாங்கல்ல. அந்தனர் என்ற தமிழ் சொல்லுக்கு விளக்கம் வந்து ஏற அதை இன்னைக்கு இதுக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க, கேடாக பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் வந்து பார்ப்பனர்கள் அப்படின்னு பெரியார் வந்து முன்வைத்து பேசியது வந்து தொழிலை அடிப்படையாக வைத்து தான் அவரே சொல்லியிருக்காரு. இது வசை சொல்லலைன்னு அவரே வந்து விளக்கி இருக்கிறாரு. இப்போ சமூகத்தினுடைய எல்லா துறைகளிலும் இவர்கள் வந்து ஆதிக்கம் செய்கிறார்கள். பார்ப்பனர் அல்லாத சமூகத்திற்கு வந்து அது மறுக்கப்படுகிறது. ஏன் மறுக்கப்படுதுன்னா அவங்க பிறப்பிலேயே அவங்க சூத்திரர்களாக இருக்கிறாங்க, பஞ்சமர்களாக இருக்கிறாங்க என்பதனால் வாய்ப்பு மறுக்கப்படுது. அப்போ பிறப்பின் அடிப்படையில் ஒரு சமுதாயத்தை, ஒரு மதத்தை அதை உருவாக்கி படிநிலையில் சாதிகளையெல்லாம் வந்து அதில் அடுக்கி வைத்து கீழே இருக்கிறவனை வந்து இழிவாக பார்க்க வைத்து ஒடுக்குகின்ற சமூக அமைப்பாக தான் இந்த பார்ப்பன இந்து மதம் வந்து இருக்குது. அப்போ நம்ம பார்ப்பனர்னு சொல்கிறதுனால வந்து இந்த மெசேஜை தான் சொல்கிறோமே தவிர அது வசை சொல்லலை. நான் கேட்குறேன், பார்ப்பனர்கள் அப்படி இழிவுபடுத்தப்படுவதாக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல் அரசியல், பொருளாதார, சமூக அரங்கில் அவர்கள் மேல்நிலையில் வந்து மேலிடத்தில் எப்போதும் இருப்பதற்கு என்ன காரணம்? இப்போ இப்படி சொல்லலாங்க, அதாவது நீங்கள் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி அவர்கள் எல்லா துறைகளிலும் நீக்கமர நிறைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி 1-2 ஜட்ஜாக வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து போகிறாங்க, வழக்கறிஞர்களா, மருத்துவர்களா, பேராசிரியர்களா, அல்லது பத்திரிகையாளர்களா, அல்லது நீ யூடியூப் சேனலில் வேலை செய்யக்கூடியவங்களா, எல்லாம் பார்ப்பனர் அல்லாத சமூகத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. இப்படி வந்துட்டதுனாலேயே பார்ப்பனருடைய ஆதிக்கம் வந்து பறிபோய் விட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்க சொல்லுங்க, அப்படி பறிபோய் இருக்குதா? இல்ல, இப்போ ஜூனியர் விடன்ல இருந்து ஆனந்த விடன்ல இருந்து நீ தினமலர் பத்திரிகை வரைக்கும் அது வந்து முன்னாடி பார்ப்பன பத்திரிகைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பார்ப்பனர் அல்லாதவர் பலர் உள்ள பேருக்கு தானே செய்யறாங்க. அப்ப அதைத்தான் அவர் சொல்றாரு. அப்படி போயிருக்கிறாங்கன்றது உண்மை. அப்படி போனதுக்கு காரணம் வந்து இடஒதுக்கீடும் இந்த சமூகம் வந்து ஒரு சீர்திருத்த பாதையில வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பல்வேறு நலத்திட்டங்களின் காரணமாக வந்து முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த நீங்கள் சொன்ன ஆனந்த விகடனோ அல்லது ஹிந்துவோ கல்கியோ கலைமகளோ இந்த பத்திரிகைகள்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்ப்பனர்கள் மட்டுமே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் அங்கே வருவதற்கு காரணம் என்னென்னா அன்னைக்கு வந்து இந்த பத்திரிகைகள்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தது பார்ப்பன உயர் சாதியினர் மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் வந்து அதை பார்ப்பாங்க. அன்னைக்கு வர நீங்கள் கார்ட்டூனாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், ஜோக்காக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகருடைய அந்த அரட்டை சபா நாடகங்கள் இதுதான் வந்து செய்திகளாக வரும். பின்னாடி வந்து நம்ம ஒடுக்கப்பட்ட மக்கள் படித்தெல்லாம் வந்தோன்னா அவங்களும் பத்திரிகை வாங்கி படிக்கிற பழக்கம் வருது. 50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தினத்தந்தியும் ராணியும் மட்டும்தான் படிப்பாங்க. பின்னாடி அவங்க இந்த பத்திரிகைகளையும் வாங்கி வந்து படிக்கிறாங்க. ஒரு ஸ்டேட்டஸாக ஆகுது. ஏன்னா சமூகம் வந்து பார்ப்பனிய மயமாக மாறிட்டு இருக்கு இல்லையா. ஒரு காலத்தில் வந்து நம்ம புது வீடு சொந்த வீடு கட்டுவதுன்றதே கிடையாது. குடிசைகள் இருப்பாங்க, அப்புறம் வந்து ஒரு விவசாய தொழில் பார்த்துக்கிட்டு ஏதோ வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. டிவி வந்து பார்ப்பனர்கள் வந்து உயர் சாதியினர் 80களில் பார்த்தாங்கன்னா நம்ம ஆட்கள் வந்து 2000 தான் அதை பார்க்குறாங்க. அது நீங்கள் வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், மிக்சியாக இருக்கட்டும், கிரைண்டராக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப பிற்காலத்திலலாம் நமக்கு வந்து சேருது. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் பார்ப்பனர்கள் வந்து அவர்கள் வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து தொடர்வதற்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து அவங்களும் இந்த வேலைக்கெல்லாம் வந்துட்டாங்கன்றதுனால அது மறுக்கப்படுதான்னு கேட்டால் இல்லை. எப்படி அதை பார்க்கணும்னு சொன்னால், அதாவது பார்ப்பனர்களுடைய வர்ணாசிரம தர்மம், சனாதன தர்மம், இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு, இது எல்லாமே இன்றைக்கு வந்து அந்த வேலையை வந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபியும்
சங்க பரிவாரத்தினுடைய அனைத்து அமைப்புகளும், அது பஜ்ரங் தல்லா இருக்கலாம், இந்து முன்னணியா இருக்கலாம், விஸ்வந்து பரிசத்து, வனவாசி கல்யாண ஆசிரமம், பிஎம்எஸ், ஏபிவிபி, இப்படி எல்லா அமைப்புகளும் அந்த அஜெண்டாவை அந்த வேலையை செய்து வருகிறது. இன்றைக்கு நீங்கள் சொல்வது போல தினமலரில் வந்து பார்ப்பனர் அல்லாதவர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு ஃபீல்டு ரிப்போர்ட் கொடுக்கட்டும், இல்லை இங்கேயே நம்ம வந்து நேர்கடால் கொடுக்கக்கூடிய குமார் அவர்களாக இருக்கட்டும், இப்போ அவரெல்லாம் இவ்வளோ நாள் தினமலரில் வேலை பார்த்துருக்கிறாரு. அப்போ இவரை போன்றவர்கள்லாம் வேலை கொடுக்க வேண்டிய காரணம் என்னென்னா, நீங்கள் பத்திரிகை பரவலாக படிக்கப்படும்போது எல்லா செக்ஷனுடைய நியூஸையும் நீங்கள் வந்து அதை கவர் பண்ணணும். ஆனால் இன்றைக்கு தினமலர் வந்து என்ன பத்திரிகையாக அறியப்படுகிறது, அது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு சொம்படிக்கிற பத்திரிகையாக அறியப்படுகிறது. பார்ப்பனர் அல்லாதவர் அதிகம் வேலை செய்யக்கூடிய ஜூனியருடன் ஆனந்தவுடன் பத்திரிகை வந்து இன்றைக்கி என்ன அஜெண்டாவில் இருக்கிறாங்க, அவங்க நேரடியாக பாரதிய ஜனதாவை ஆதரித்தும் திமுகவை எதிர்த்தும் தான் அவங்களுடைய கவர் ஸ்டோரியிலிருந்து உள்ளே இருக்கக்கூடிய கட்டுரைகள் வரைக்கும் அப்படிப்பட்ட அஜெண்டாவில் தான் வந்து இருக்குது. நீதித்துறை எடுத்துக்குவோம், இப்போ அனைத்து சாதி அர்ச்சகராகலான்னு திமுக அரசு வந்து அது சட்டம் கொண்டு வந்து ஒரு 24 மாணவர்களுக்கு வந்து போஸ்ட் போடுறாங்க, பல கோயில்களில் வந்து போடுறாங்க. அதில் வயலூர் வந்து ஆகம கோயிலில் வராது, அதனால் அந்த ரெண்டு மாணவர்களையும் வந்து நான் நீக்குகிறேன்னு ஜிஆர் சுவாமிநாதன் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அப்போ இந்த 24 மாணவர்களும் அந்த கோயில்களில் போய் என்ன கஷ்டங்களை அனுபவித்தார்கள், எப்படி மிரட்டப்பட்டார்கள், சாதி ரீதியாக எப்படி இழிவுபடுத்தப்பட்டாங்க, அதெல்லாம் வந்து இங்கே பல நேர்காணல்களில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு கொலை மிரட்டல் வந்திருக்குது. அப்போது பார்ப்பனர்கள் மட்டுமே வேலை செய்த அர்ச்சகர் வேலையை வந்து சூத்திரர்களும் பஞ்சமர்களும் போனால் அவங்க எப்படி ஒரு கொலைவெறியோடு நடத்துகிறாங்க அப்படின்றது இது ஒரு சான்று. ஆக மொத்தத்தில் வந்து இன்றைக்கு பார்ப்பனருடைய நோக்கத்தை, சனாதன தர்மத்தை, வர்ணாசிரம தர்மத்தை, ஏற்றத்தாழ்வை இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ற நிறுவனம் செய்து வரும் பொழுது முன்ன இருக்கிறத விட அவங்களுடைய அஜெண்டா வந்து இன்னும் முன்னேறி தான் போயிட்டு இருக்குதே தவிர பின்னோக்கி போகலை. அப்போ இதற்கு முன்னாடி பார்ப்பனர்கள் மட்டுமே செய்து வந்த வேலையை இன்றைக்கு வந்து பட்டியலின மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு மக்களை சேர்த்துக்கொண்டு வேலை செய்கிறாங்க. அர்ஜுன் சம்பத் கேஸ் எடுத்துக்குவோம், அர்ஜுன் சம்பத் இந்து முன்னணியிலிருந்து பிரிந்து வந்து இந்து மக்கள் கட்சின்னு ஏன் ஆரம்பிச்சாரு, பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் அப்படின்னு ஆரம்பத்தில் வந்து சொல்லப்பட்டது. இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் யாரு, இந்து முன்னணிக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிரானவரா? இல்லை, அவங்க அஜெண்டாவுக்கு அவர் வேலை செய்கிறாரு. மாரிதாஸ் வந்து யாரு, அவர் வந்து ஒரு நாவிதர் சமூகத்திலிருந்து வந்தவர், அவர் ஆர்எஸ்எஸ் உடைய பிஜேபியுடைய அஜெண்டாவுக்கு வந்து வேலை செய்கிறாரு. ராஜவேல் நாகராஜன் யாரு, இப்படி பலர் வந்து சூத்திரர்களையும் வைத்து கொண்டு அவர்கள் வேலை செய்யும் பொழுது ஒட்டுமொத்த அவங்களுடைய விஷன் வந்து தங்களுடைய அந்த இந்து ராஷ்டிர கனவும், தங்களுடைய பார்ப்பனர்கள்லாம் ஆதிக்கம் செலுத்திய அந்த பண்டைய சமூக அமைப்பும், அது முன்னோக்கி போவதற்கு இந்த இவங்கள்லாம் தேவையாக இருக்குது. அப்போ ஒரு 50-30 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த நிலைமை இன்று இல்லை, அதையும் விட மோசமானதாக அவர்களுடைய வேலையை செய்யக்கூடியதாக இந்த நிறுவனங்கள் வந்து மாறிட்டாங்க. அப்போ இந்த நிறுவனங்களில் வந்து சூத்திரர்கள் வந்து வேலைக்கு சேர்ந்ததுனாலேயே பார்ப்பனவருடைய வந்து ஆதிக்கம் மறுக்கப்பட்டது என்பது உண்மைக்கு மாறானது. இல்லை, இப்போ பூணூல் அறுப்பு போராட்டம் அப்படின்னு நடந்தது, பிராமணர்கள்லாம் வந்து குடுமையையும் பூணூலையும் வந்து அறுத்துங்க வரிசையில் வந்து கொடுத்தாங்கன்னு ரங்கராஜ் பண்டே சொல்கிறாரு. அதையே எஸ் வி சேகரும் சொல்கிறார், பூணூல் அறுப்பு போராட்டம் நடந்தது, நாங்கள் வந்து மயிலாப்பூரில் என் தலைமையில் வந்து போராட்டம் நடத்தினேன், கிருஷ்ணசாமி, அதுக்கப்புறம் ஜான் பாண்டியன், அதுக்கப்புறம் தேவநாதன் யாதவ் இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போது ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறோம், எங்கள் பூணில் அறுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு கதற நிலைமையில் அவர் சொல்கிறார் இல்லையா. இது வந்து ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில ஓரிரு சம்பவங்கள் இப்படி நடந்திருக்கலாமே தவிர, ஒட்டுமொத்தமாக இவர்கள் அப்படி பூணில் அறுத்துட்டாங்க, குடுமி அறுத்துட்டாங்க என்பது வந்து உண்மைக்கு மாறானது. அப்படி எதுவும் நடக்கலையா? இல்லை, அப்படி நடந்திருக்குது, அது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் தானே தவிர, ஒரு பெருமளவு நான் சொல்ல வர்றது, இப்போ 2002 குஜராத் இனப்படுகொலை எடுத்துங்க, அங்கே வந்து 100 இஸ்லாமிய மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க. ஆமாம், நான் என்ன கேட்குறேன், இங்கே ஜஸ்டிஸ் பார்ட்டியிலேருந்து திராவிட இயக்கம் வந்த பிறகு, திமுகலாம் வந்த பிறகு, ஏதாவது ஒரு பார்ப்பனர் இவர் வந்து இந்த இவர்கள் சொல்லக்கூடிய அந்த பிராமண துவேஷம் என்ற இதனால் கொல்லப்பட்டிருக்கிறாரா, ஏதோ காயம் படைஞ்சு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கிறாரா, அப்படி நடக்கவே இல்லையே. இது வந்து கருத்து ரீதியாகத்தானே திராவிட இயக்கமும் அல்லது நீதி கட்சியோ பிரச்சாரம், அதாவது பிராமணர் இல்லாத ஒரு இயக்கம் என்பது கருத்து ரீதியாகத்தான் பிரச்சாரம் பண்ணுது. ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு அந்த வாய்ப்பு பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றுதான் அவர்கள் போராடினார்களே தவிர, ஒரு வன்முறையாவது நடந்திருக்குதா? இல்லை, வன்முறை நடக்கலை அப்படின்னு சொன்னாலும் ஒரு சிலர் தான் பூணூல் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாலும் அது அவங்களை பெரிய அளவில் காயப்படுத்திருக்கு. அதுதாங்க நான் என்ன கேட்குறேன், இப்போ இன்னைக்கு இந்தியாவில் ஒருத்தர் முஸ்லீமாக பிறக்கிறாரு, கிறிஸ்தவராக பிறக்கிறாரு, அவருடைய நிலைமை வந்து என்ன? இப்போ வட இந்தியாவில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஒரு பாதிரியார் வந்து நிம்மதியாக ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர்லாம் கூட்டி மக்களுக்கு வந்து பைபிளில் இருந்து உபதேசம் பண்ணக்கூடிய நிலைமை இருக்குதா?
தேவாலயங்கள் தாக்கப்படுது, பைபிள் எரிக்கப்படுது, ஸ்டெயின்ஸ் பாதிரியார் வந்து ஒரிசாவில் வந்து உயிரோடு ஒரு குடும்பத்தோடு எரிக்கப்பட்டார், முஸ்லீம்களுடைய வீடுகள் இன்றைக்கி புல்டோசரால் இடிக்கப்படுது, அவர்களை வந்து கொலை செய்த குண்டுவெடிப்புகள் மூலம் தாக்கிய பல்வேறு இந்துத்துவவாதிகள்லாம் இன்றைக்கி வந்து வெளியில் வந்துட்டாங்க, பல கேஸை வந்து ஊற்றி மூடிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், பிராமணர்கள் அல்லாத ஒரு இயக்கத்திற்கு எதிரி வந்து யார்? பிராமணர்கள். ஆனால் ஒரு பிராமணர் வீடு எரிக்கப்பட்டது, ஒரு பிராமணர் வீடு இடிக்கப்பட்டது, ஒரு பிராமணர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்று நீ உங்கள்கிட்ட ஏதாவது டேட்டா இருக்குதா? இல்லை, அவங்களும் சொல்லலை, நமக்கும் தரவு. அப்படிப்பட்ட அப்படியே நடக்கலை. இல்லை, அப்படி நடக்காத பொழுது இவர்கள் இப்படி சொல்வதற்கு காரணம் என்னன்னா, எஸ் வி சேகர், ஹெச் ராஜா போன்று இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய பார்ப்பனருடைய நோக்கம் என்னன்னா, அவருடைய சொந்த வாழ்க்கை வந்து தோல்வியடைந்து விட்டது. இப்போ ஹெச் ராஜா என்ன யோசிப்பார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து தமிழிசைக்கு கவர்னர் போஸ்ட் கொடுத்துட்டீங்க, இலகணேசனுக்கு கொடுத்துட்டீங்க, சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டீங்க, எனக்கு ஏன் இன்னும் கொடுக்கலன்றது அவருடைய இது. எஸ் வி சேகரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 89 சிம்பலைசராக இருக்கிறேன், நான் ஒரு பெரிய அறிவாளி, நான் நல்லா பேசக்கூடியவன், ஒரு காமெடியன், என்னை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்க மாட்டீங்களே, என் வீட்டுக்கு வந்து அண்ணாமலை டெய்லி வந்து என்னை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு அடிக்கடி சந்திச்சு. இப்படி வந்து இது வந்து ஒரு தனிநபர் ஈகோ சம்மந்தப்பட்டது தானே தவிர, ஆஸ் அ ஹோல் சொசைட்டியாக வந்து பார்ப்பனர்கள் வந்து மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், சங்கர்ராமன், ஜெயேந்திர சரஸ்வதி, இது ரெண்டு பேரும் உதாரணம் எடுத்துக்கோம். சங்கர்ராமன் யார்? ஒரு ஏழை, அவங்க மொழியிலே சொல்லுவோம், ஏழை பிராமணர். சங்கராச்சாரியார் சங்கர மடத்தினுடைய தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு, லோக குருன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போது சங்கர்ராமன் வந்து இந்த ஜெயேந்திர சரஸ்வதி வந்து ஒரு பொண்ணுக்காக ஓடி போனவர் தான், தண்டத்தையெல்லாம் விட்டுட்டு ஓடி போனவர் தான் அவருடைய வரலாறு. அப்புறம் அவரை வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து செட்டப் பண்ணி வந்து வச்சாங்க. அப்போ சங்கர மடத்தில் வந்து என்னென்ன பாலியல் ரீதியான அத்துமீறல்கள் நடக்குது, அப்புறம் பண ரீதியாக என்னென்ன மோசடி நடக்குது, இப்படி இதையெல்லாம் வந்து ஒரு முட்டைக்கட்டு ஆசி மூலம் போட்டுக்கொண்டு அதை எதிர்ப்பவராக இந்த சங்கர்ராமன் இருக்கிறார். இப்போ இந்த ஏழை பிராமணரான சங்கர்ராமன் கொலை செய்யப்பட்ட போது ஒட்டுமொத்த பார்ப்பனர்களும் யாரை ஆதரித்தார்கள்? சங்கர்ராமன் குடும்பத்தையா, சங்கராச்சாரியா? அப்போ சங்கராச்சாரிய தான் ஆதரிச்சாங்க. அப்போ சங்கராச்சாரிய வந்து மாறல் இல்லை, அவர் அனுராதா ரமணனே வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் பல குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்குது. ஆள் வைத்து ஒரு கூலிப்படை தான் வந்து சங்கர்ராமனை வந்து கொலை செய்திருக்கிறது. அப்போ பார்ப்பனர்கள் மாறலாம் வந்து என்ன பார்க்கணும், நம்ம சங்கராச்சாரியருக்கு பதிலாக சங்கர்ராமனை தான் ஆதரிக்கணும், அவர் குடும்பத்தை தான் ஆதரிக்கணும், விதவையான அவருடைய மனைவி, நிற்கதியற்ற அவருடைய பசங்க, இவங்கள தான் ஆதரிக்கணும். அப்போ பார்ப்பனர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, பொலிட்டிக்கல் பிராமின், அப்புறம் வந்து கன்சர்வேட்டிவ் பிராமின், இப்படி ரெண்டு பிரிவு இருக்குது. கன்சர்வேட்டிவ் பிராமின் யாருன்னு கேட்டிங்கன்னா, சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு அந்த காலத்தில் நம்ம வந்து செல்வாக்கோட வாழணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேர்மையாக அப்படி வாழக்கூடியவர்கள் தான் அந்த கன்சர்வேட்டிவ் பிராமின். பொலிட்டிக்கல் பிராமின்றவங்க அதிகாரம் வந்து என்ன இருக்குது, நம்ம என்ன செய்யணும். இப்போது ஜெயலலிதா தான் வந்து ஜெயேந்திர சரஸ்வதியை வந்து கைது செஞ்சு உள்ளே போட்டாங்க. இப்போ உள்ளே போட்டதுனால பார்ப்பனர்கள் அனைவரும் ஜெயலலிதா வந்து ஒரு அரைக்கி, அவளை நாம் இனிமேல் மதிக்கவே கூடாது, ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்களா? இல்லை, என்ன இருந்தாலும் ஜெயலலிதா தான் இங்கே திமுக என்ற அந்த தீய சக்திக்கு எதிரானவர், நமக்கு ஆதரவானவர். ராமகோபாலனே ஒரு முறை சொல்லியிருக்கிறார், தமிழகம் இதுவரை கண்ட முதல்வர்களே ஒரே இந்து முதல்வர் ஜெயலலிதா இப்படின்னு அவர் வந்து பட்டமே வழங்கியிருக்கிறார். இப்போ சமூக நீதி காத்தா வீராங்கனைன்ற பட்டம் வழங்கப்பட்ட கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ ஜெயலலிதா சங்கராச்சாரியாரை கைது செய்திருந்தாலும் கூட ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டது தான் பார்ப்பனர்கள். பிஜேபி வளர்கின்ற வரைக்கும் அதிமுக தான் ஆதரிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ கூட பிஜேபி தனியாக நின்றால் கூட அவங்க வந்து பிஜேபி ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள், வாய்ப்புள்ள தொகுதிகளில் தான் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்களே தவிர மற்ற தொகுதிகளில் எல்லாம் அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அதிமுக வந்து ஜெயலலிதாவால் தூக்கி நிறுத்தப்பட்ட நம்ம கட்சி. ஜெயலலிதா காலில் விழுந்துதான் எடப்பாடியோ ஓபிஎஸ்ஓ மற்ற அமைச்சர்கள்லாம், அமைச்சர்கள் ஹெலிகாப்டர் ஜெயலலிதா பறந்து போனால் கூட கீழே வந்து கும்பிட்டவங்க தான் இந்த கூட்டம். அப்போ இந்த ஆதிக்க சாதி முறுக்கு மீசையை இந்த சூத்திரர்களையெல்லாம் அடக்கி ஒடுக்கி நம்மவா ஆட்சியை நிலநிறுத்தினவங்க தான் ஜெயலலிதா. மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அப்புறம் வந்து ஆடு கோழி பலி தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, இப்படி என்னெல்லாமோ கரசேவைக்கு வந்து ஆள் அனுப்பியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவர்கள் ஜெயலலிதாவைத்தான் ஆதரிப்பாளர்கள். இப்போ பெரியார் சொன்ன மாதிரி வந்து வைதிக பார்ப்பனர்களை விட லௌகீக பார்ப்பனர்கள் தான் அபாயகமானவர்கள். அதை நம்ம ஆங்கிலத்தில் வந்து கன்சர்வேட்டிவ் பிராமின்ஸை விட பொலிட்டிக்கல் பிராமின்ஸ் தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பொலிட்டிக்கலாக பிராமணர்கள் வந்து தமக்கு எது நன்மை பயக்கும் என்பதைத்தான் பார்ப்பார்களே தவிர, ஒரு எஸ் வி சேகர் உளர்றான்றதுக்கோ, ஹெச் ராஜா ஏதோ முறுகிக்கிட்டு போகிறாருன்றதோ இது முடிவு செய்ய மாட்டார்கள். பிராமணர்கள் அல்லது பார்ப்பனர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க,
எதிர்காலத்தில் வந்து பிஜேபி இப்போ இந்தியாவை ஆளுகிறது. அடுத்த 24 தேர்தலில் வந்து முடிந்தவரை சீட்டுகளை பெறுவதற்கு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதில் நம்ம அண்ணாமலையை ஆதரிப்போம் அப்படின்றதான் பிராமணர்களுடைய நிலைப்பாடு. இல்லை அப்படி தெரியல. இப்போ பாரதிய ஜனதா கட்சியே திராவிட கட்சியாக மாறிட்டு வருது. அவர் கேட்குறார், நெல்சன் கேட்குறார், வந்து அண்ணாமலை வந்த பிறகு அந்த மாதிரி இருக்குதா, பிராமின் நான் பிராமின் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா, பிராமணர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படி கேட்குறார். இல்லை, இது கொஞ்ச காலமாகவே அது வந்து மெல்ல மெல்ல திராவிட கட்சியாக மாறிடுச்சு, பார்ப்பனர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. இப்போ நம்மளே பார்க்குறோம், இல கணேசன் ஒதுக்கப்பட்டார், அப்புறம் கவர்னர் பதவி கொடுத்து அமைதிப்படுத்துகிறாங்க, அதுக்கப்புறம் எச் ராஜா ஒதுக்கப்பட்டிருக்கிறார், கே டி ராகவன் அவர் வந்து நல்ல நிலைமையில் இருக்கும்போதே காலி செய்யப்பட்டார். இப்போ இதெல்லாம் வந்து செஞ்சு காலி பண்ணிட்டாங்க, நமக்குரிய முக்கியத்துவம் அங்கே இல்லை அப்படின்னு பார்ப்பனர்கள் கருதும் நிலை வந்திருக்குதான்னு கேட்குறேன். அது வந்துங்க இப்போ வந்து மராட்டிய சிவாஜி, மராட்டிய சிவாஜி வந்து தன்னை மன்னனாக வந்து முடிசூட்டி கொள்ள வேண்டும் என்ற போது வந்து பார்ப்பனர்கள் வந்து பேஷ்வாக்கள் வந்து அல்லது சித்பவன் பார்ப்பனர்கள் வந்து அதை மறுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு சூத்திரன், உனக்கு வந்து இந்த முடிசூட்டுவதற்கு வந்து நீ அருகதை கிடையாது, நீ சத்திரியன் வந்து அல்ல அப்படின்றாங்க. சரி அப்போ என்ன செய்யணும், அப்போ காசியிலேருந்து வராகப்பட்டரை வந்து அழைத்து வந்து ஒரு தீட்டுக்கழிப்பு சடங்கெல்லாம் நடத்தி இனிமேல் நீ சத்திரியன் வந்து இது வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சத்ரபதி சிவாஜியும் சிவாஜிக்கு பிறகு வந்த பேஷ்வாக்கள் ஆட்சியும் நம்மவா ஆட்சியாக இருக்குதா இல்லையன்றதான் முக்கியம். அதுக்கு ஒரு சூத்திரன் வந்து பயன்பட்டால் அது பயன்பட்டு போகட்டுமே. இப்போ ரவீந்திரன் துரைசாமி என்ற ஒரு ஜந்து வந்து யூடியூப் சேனலில் உலாகிட்டு இருக்குது. இந்த ஜந்து யாரை பார்த்தாலுமே ஸ்கேன் பண்ணி வந்து ஜாதியை கண்டுபிடிச்சிரும். உங்களை பார்த்தாலே உங்கள் ஊர் எது, இந்த ஊரா, எந்த தெரு, என்ன எது, நீ யார்கிட்ட என்ன எதுன்னு கேட்டி ஒரு 2 செகண்டில் வந்து அவர் ஜாதியை வந்து கண்டுபிடிச்சிரும். இந்த ஜந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், மோடி அமித்ஷா இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி நான் பிஜேபியில் வந்து உயர் பதவிக்கு வந்திருக்கிறாங்க, பிரதமராக இருக்கிறாங்க, ஆள்றாங்க, தந்தை பெரியார் இன்றைக்கு இருந்தால் அவர் வந்து இது வந்து ஒரு சமூக நீதி அப்படின்னு சொல்லி பாராட்டுவார். இதைத்தான் நான் எல்லா யூடியூப் சேனல்லையும் பேட்டியிலையும் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இதை தரவுகளோடு பேசக்கூடிய ஆள் நான் தான் அந்த ஜந்து வந்து சொல்லுது. இப்போ மோடி வந்து பிராமணர் கிடையாது, பார்ப்பனர் இல்லை, அமித்ஷாவும் பார்ப்பனர் இல்லை. அப்போ ஆனால் இவங்க ரெண்டு பேர் காலத்தில் என்ன நடந்திருக்குது, இடிக்கப்பட்ட பாபர் மசூதி வந்து அந்த வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டு யாரும் தண்டிக்கப்படவில்லை, இது வெற்றியா? அப்புறம் வந்து ராமர் கோயில் கட்டுவதற்கு ஒரு கமிட்டி அமைத்து அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தையே அந்த அறக்கட்டளைக்கு கொடுத்து கோயில் கட்டுவதற்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ பாராளுமன்றம், புதிய பாராளுமன்றத்தை கட்டி முடிச்சுட்டாங்க, அதை சாவர்கார் பிறந்த அன்னைக்கு வந்து திறக்க போகிறாங்க. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலிருந்து முகலாயர்கள் ஆட்சி வரலாறு அதெல்லாம் வந்து அகற்றப்பட்டிருக்குது, கோட்சேவினுடைய அந்த குறிப்பு வந்து அகற்றப்பட்டிருக்குது. இப்படி அப்புறம் இந்துத்துவ தலைவர்களை பற்றிய சாப்டர்லாம் அதில் வந்து சேர்க்கப்பட்டிருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து இப்படி ஒவ்வொரு துறையாக பார்த்தீங்கன்னா, பார்ப்பனர்களும் ஆர்எஸ்எஸும் என்ன கனவு கண்டதோ அந்த கனவை நனவாக்குகின்ற வேலையில் வந்து இன்னைக்கு மோடியினுடைய தலைமையில் பாரதிய ஜனதா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது. இப்போ இது ஒரு அந்த ரவீந்திரன் துரைசாமி என்ற ஜந்துவினுடைய கண்ணோட்டத்தை வந்து நம்ம உண்மையிலே இதை இப்போ செலுத்தி நடைமுறைப்படுத்தி பார்ப்போம். இப்போ ஆதாயம் அடைஞ்சவங்க வந்து யாரு, மோடி ஆட்சியில் பார்ப்பனிய பனியா வர்க்கம் தான் ஆதாயம் அடைந்திருக்கிறது. அது வந்து அதானியாக இருக்கலாம், நீரவ் மோடியாக இருக்கலாம், விஜய் மல்லையாவாக இருக்கலாம். அதே போல் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து எதெல்லாம் தன்னுடைய அகண்ட பாரதத்தை இந்து ராஷ்டிர கனவுல வந்து ஒரு மைல் ஸ்டோனாக வந்து குறிச்சு வச்சுருக்காங்களோ அத்தனையும் நடைமுறைப்படுத்திட்டாங்க. காஷ்மீரில் வந்து 370 ரத்து பண்ணிட்டாங்க, பொது சிவில் சட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க, அப்புறம் வந்து ராமர் கோயில் வந்து கட்ட போகிறாங்க, இது போக மற்ற மசூதிகள்லாம் இடிக்கணுன்றதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது, முஸ்லீம் அமைப்புகளை வந்து ஒடுக்கி வச்சுருக்கிறாங்க, மீறி வந்து அவங்க சிஏஏக்கெல்லாம் எதிர்த்து போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்களை குறிவைத்து அவங்களை கைது செய்வது, சிறையில் போடுவது, வீடுகளை இடிப்பது இதெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், அப்போ அந்த ரவீந்திரன் துரைசாமின்ற ஜந்து வந்து எப்படி ஒரு பச்சை பொய்யை சொல்லுகிறது? அப்போ மோடி என்ற பார்ப்பனர் அல்லாதவர் பிரதமராக இருக்கும் பொழுது தான் இதுவரை இல்லாத அளவுக்கு முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் கலவரத்தில் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க, மசூதிகள் இடிக்கப்படுது, தேவாலயங்கள் தாக்கப்படுது, தீ வைத்து கொளுத்தப்படுகிறது. அப்புறம் வந்து இந்த இதை வந்து அம்பலப்படுத்திய அறிஞர்கள், அது கௌரி லங்கேஷாக இருக்கலாம், கல்பர்கியாக இருக்கலாம், தபோல்கராக இருக்கலாம், இவர்கள்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆக மோடி ஆட்சி தான் வந்து இந்த நாட்டில் வந்து வர்ணாசிரம தர்மப்படி வந்து அந்த பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் இந்த 3 பேரும் வந்து அவங்களுடைய வேலையை வந்து செய்வதற்கு அதை வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுவதை தான் செய்தே தவிர, இன்னொரு புறத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் வேலைகளையும் கல்வி வாய்ப்பையும் இழந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போது நாம் வந்து ஒரு சூத்திரர்களும் பஞ்சமர்களும்
இவர்களையெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அணிதிரட்டி தன்னுடைய வந்து படைப்பிரிவு வந்து அதிகமாக்கி இருக்குது. இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பார்ப்பனர்களுடைய கட்சி என்று அறியப்பட்டாலும் அந்த கட்சியில் வந்து தொண்டர்களாகவோ அந்த மாநில அளவு தலைவர்களாக இருக்கிறவங்க வந்து பறந்து விரிந்த அளவில் இருக்கிறாங்க. அதை வைத்து கொண்டு நம்ம முடிவு செய்ய முடியாது. அந்த அவங்களுடைய அஜெண்டா வந்து முன்னேறிட்டு இருக்குதா இல்லையா? ஒரு ஆர்எஸ்எஸ் பார்வையில் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் கனவு கண்டதெல்லாம் என்ன, இன்றைக்கு அது என்னெல்லாம் நனவாக இருக்குன்னு பார்த்தா, அப்போ வந்து நீங்கள் நபர்களில் வந்து அங்கே முக்கியத்துவம் மற்று போயிடுறாங்க. அது மோடியாக இருக்கலாம், யார் நாளைக்கு வந்து யோகி ஆதித்யநாத் கூட வந்து வரலாம். அப்போ இந்த முரண்பாடை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ கல்யாண் சிங் இருக்கிறார், பிற்படுத்தப்பட்டவர், பாபர் மசூதி இடிக்கப்பட்டவர், அவர் தான் முதலமைச்சர். அவர் வந்து இடையில சண்டை போட்டு ஒரு கட்சி ஆரம்பித்தார், எடியூரப்பா ஒரு கட்சி ஆரம்பித்தார், அர்ஜுன் சம்பத் இந்து முன்னணியிலேருந்து வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார். அப்போ இவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு தனிநபர் முரண்பாடு காரணமாக தான் வெளிவந்தாங்களே தவிர, அந்த இந்து ராஷ்டிர அஜெண்டா ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவிலேருந்து அவங்களுக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. ஆகவே இந்த வாதம் வந்து தவறானது. இல்லை, இப்போ அண்ணாமலையுடைய தலைமை அப்படின்றது பார்ப்பனர்களுக்கு ஒரு நெருடலாக இருக்குது, நான் பிராமின் ஆதிக்கம் அப்படின்றது வந்து ஒரு சிக்கல் அப்படின்னு தொடர்ந்து பேசப்படுது. நீங்கள் பார்ப்பனர்களை பொறுத்த வரைக்கும் திமுக என்ற தீய சக்தி தமிழ்நாட்டிலேருந்து ஒழிக்கப்படணும்னு பார்ப்பாங்களா, தந்தை பெரியாருடைய திருவுருவ சிலையும் அவருடைய கருத்துக்களும் முடக்கப்படணும்னு பார்ப்பாங்களா, அந்த வேலையை வந்து அண்ணாமலை செய்தால் என்ன இல்லை வேற யாராவது செய்தால் என்ன, அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையில் முன்னேற்றம் அடையணும். அப்போ திமுகவை வீழ்த்துவதற்கு அண்ணாமலை வந்து வேலை செய்கிறேன்னா அது பார்ப்பனர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இதுதான். இப்போ எஸ் வி சேகர், எச் ராஜா, இந்த கே டி ராகவன் இதெல்லாம் வந்து சில தனிநபர்கள் தானே தவிர ஒட்டுமொத்த பிராமண சமூகம் மிக தெளிவாக இருக்கிறது. அண்ணாமலைக்கு முன்னாடி எல்முருகன் இருந்தார், எல்முருகனுக்கு முன்னாடி தமிழ் சேர்ந்தாங்க, அதுக்கு முன்னாடி பல பேர் இருந்தாங்க. ஆனால் அவங்கள்லாம் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வந்து அண்ணாமலை வந்து பிஜேபி வந்து ஒரு வீரநடை போட வைத்திருக்கிறார், திமுக ஊழல் பட்டியலை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு, பிடிஆர் ஆடியோ லீக் பண்ணியிருக்கிறாரு, இப்படி நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ திமுகவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய ஆளாக வந்து அண்ணாமலை இருக்கிறான்னு அண்ணாமலையை பாராட்ட தான் செய்வாங்க. அப்போ ஒட்டுமொத்த பிராமணர்களுடைய கருத்தை தான் நம்ம பார்க்க வேண்டுமே தவிர, இந்த ஓய்வு பெற்ற பார்ப்பனர்கள் ஒன்று ரெண்டு பேர் வந்து நீங்கள் இப்போ இந்து லெட்டர் டு எடிட்டர் வந்து கடிதம் எழுதுவதை முழு நேர தொழிலாக சில பார்ப்பனர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க தான் இப்படி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் விவரம் தெரிந்த பெரும்பான்மை பார்ப்பனர்கள் வந்து சரியான திசையில தான் தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. நீங்க கேட்டீங்க திராவிட கட்சியா மாறிட்டு இருக்குது, திராவிட கட்சியா மாறிட்டு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? பார்ப்பனர் அல்லாதோர் அதிகாரம் செலுத்துறாங்க. கொள்கை இப்ப அண்ணாமலை வந்து மைக்கேல் பட்டியில என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு, கள்ளக்குறிச்சியில வந்து என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா மைக்கேல் பட்டியில வந்து மத மாற்றத்தினாலதான் அந்த மாணவி வந்து தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு தானே அவர் வந்து அந்த பிரச்சனையை முன்னெடுத்தாரு. அப்புறம் அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ஐ வந்து பகிரங்கமாக பாராட்டுறாரு. இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த ஊர்வலங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் அவங்க அனுமதி வாங்கிட்டு வந்து இங்கே நடத்துனாங்க. அப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஐ எந்த கொம்புனாலும் ஒடுக்க முடியாதுன்னு தான் வந்து சொல்கிறாரு. இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஆளாக இருக்கக்கூடிய கேசவ நாயகன் தான் வந்து இந்த கட்சி நிர்வாக வேலைகள் யார் யாருக்கு போஸ்டிங் போனதுலாம் வந்து கொடுத்துட்ருக்காரு, அமைப்பு செயலாளராக வந்து இருக்கிறாரு. அப்போ அந்த அதில் வந்து அண்ணாமலைக்கு முரண்பாடு வந்திருக்குதா, அண்ணாமலைக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் முரண்பாடு வந்திருக்குதா, அண்ணாமலைக்கும் ஆர்எஸ்எஸ் கொள்கைக்கும் முரண்பாடு வந்திருக்குதா, இல்லை அண்ணாமலை வந்து பாபர் மசூதி இடித்தது தவறுன்னு சொல்லியிருக்காரா? அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ராக் ரெக்கார்டுன்றது ஒரு வந்து சங்கி, அந்த சங்கி சூத்திர சங்கியாக இருந்தானா பார்ப்பன சங்கியாக இருந்தானே, நம்மளுடைய சங்கி அஜெண்டா முன்னேறிக்கிட்டு இருக்குதா இல்லையான்றதான் பார்க்கணுமே தவிர, அதனால் இது திராவிட கட்சின்னு சொல்வது வந்து ஒரு காமெடியான ஒரு வாதம். இப்போ இன்னொரு உதாரணம் வந்து பார்க்கலாங்க. இப்போ ராகுல் காந்தி வந்து யார், அவர் வந்து மோதிலால் நேரு என்ற காஷ்மீர் பண்டிட், காஷ்மீர் பார்ப்பனர் வழியில் வந்த ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தியின் மகன் தான் வந்து ராகுல் காந்தி. அதில் வந்து நீங்கள் இந்த சோனியா காந்தி இருக்காங்கன்னு சொன்னாலும் கூட ஒரு அப்பா வழியிலான சாதி என்ற முறையில் அவர் வந்து ஒரு பார்ப்பனர், அதுவும் காஷ்மீரத்து பார்ப்பனர். ஆமாம், இப்போ மோடி வந்து பார்ப்பனர் இல்லை. இப்போ மோடி பிராமின் கிடையாது, நம்ம ராகுல் காந்தி தான் பிராமின் என்பதனால இந்தியா முழுக்க இருக்கிற பார்ப்பனர்கள் வந்து ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஏன்? ராகுல் காந்தி மிக தெளிவாக வந்து ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்து பேசுகிறார். அது ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், அல்லது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அப்புறம் அதானி பிரச்சனையாக இருக்கட்டும், அவர் வெளிப்படையாக ஃப்ரண்டலாக வந்து ஆர்எஸ்எஸ்ஐ வந்து பிஜேபியை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ பிராமணர்கள் என்ன முடிவு பண்ணுவாங்க? நம்ம சாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் ராகுல் காந்தி விரோதி, நம்ம சாதியில் பிறக்கலைனாலும் மோடி வந்து நம்மளுடைய ஆள், இப்படி தான் பார்ப்பாங்க. கடைசியாக ஒரு கேள்வி, இப்போது பார்ப்பனர்கள் மீதான வெறுப்பு, விமர்சனம், வன்மம் அப்படின்றது வந்து அதிகமாகிட்டே போகுது.
அப்படின்னு இப்போ ஓப்பனாகவே வந்து பலர் எழுதுறாங்க. வந்து எங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு இழிவான ஒரு பார்வை அப்படிங்கிறது உருவாயிருச்சு. நாங்கள் வந்து சாதியானவ குலை செய்கிறோமா, நாங்கள் வந்து கலவரங்கள் செய்கிறோமா, கத்தியை தூக்கிக்கிட்டு இப்போ வெட்டுறதுக்கு போகிறோமா, அங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா நாங்கள் இந்த தெரு வழியாக போயிடுவோம், யாராவது நம்மளை அடித்தா கூட நம்ம திருப்பி அடிக்கிறது இல்லை, பகவான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தமாக போகிறோம், எந்த ஒம்புதும்புக்கும் போகிறதில்லை, பிறகு எதற்கு எங்கள் மேலே இவ்வளோ வன்மம் அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி தானது. பார்ப்பனர்கள் நேரடியாக ஆணவ கொலை செய்கிறதில்லை, நேரடியாக கலவரங்கள் செய்கிறதில்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்டீங்க. இப்போ வடஇந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆணவ கொலை செய்த பார்ப்பனர்களே நிறைய இருக்கிறாங்க. ஏன்னா யூபியிலலாம் அவங்க வந்து ஒரு சைசபிள் செக்ஷனாக வந்து இருக்கிறாங்க. ரங்கராஜ் பாண்டே சொல்றாருல்ல, வடக்க போனீங்கன்னா நம்மளை தான் ரவுடி. ஆமாம், ரவுடின்னு சொல்கிறாரு. அதே போல் சித்வான் பார்ப்பனர்களே அப்படி வந்து சொல்லலாம். ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்த ஹெட்காவாரே வந்து ஒரு ஒரு குஸ்தி பயில்வான் தான், அவர் அதில் பயிற்சி பெற்றவர் தான். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா முழுநேர ஊழியர்களில் பெரும்பான்மையினர் வந்து பார்ப்பனர்கள் தான். இப்போ 47க்கு பிறகு இந்தியாவில் வந்து நிறைய மத கலவரங்கள் நடந்திருக்குது, குறிப்பாக முஸ்லீம்களை எதிர்த்து. அதில் மிக சமீபத்திய 2002 குஜராத் இனப்படுகொலை உள்ளிட்டு, அப்போ இந்த கலவரங்களை எல்லாம் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கே வந்து தன்னுடைய சுயம் சேவர்களையெல்லாம் அணிதிரட்டிட்டு அறுவாழ் வாழ் ஆயுதங்கள் துப்பாக்கிலாம் எடுத்து நேரடியாக போய் வந்து சண்டை போடுறாரா, நேரடியாக போய் ரேப் பண்ணுறாரா, நேரடியாக போய் தீ வச்சு கொளுத்துறாரானா, கிடையாது. மாறாக இந்த இந்துத்துவம் என்ற இந்து என்ற பெயரை சொல்லி பட்டியலின மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் அணிதிரட்டி அவங்களுக்கு வந்து இந்த இந்துத்துவ பாய்சனை வந்து அவங்க உடம்புலையும் சிந்தனையிலையும் செலுத்தி அப்படித்தான் அவர்கள் அந்த கலவரத்துக்கு பயன்படுத்தப்படுறாங்க. அதனால் இப்போ ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கு எந்த கலவரமும் பண்ணுறதில்ல அப்படின்னா அதனால் ஆர்எஸ்எஸ் யோக்கியமான அமைப்புன்னு சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. அதனால் வந்து நீங்கள் இப்போ கோவை கலவரம் இருக்குது, கோவை கலவரம் சரி, இல்லை இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு மத பிரச்சனையை முன்வைத்து சங்க பரிவாரங்கள் ஏதாவது செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுலேயும் இவங்க நேரடியாக பங்கு பெறலைன்னாலும் இவர்களுடைய சித்தாந்தம் கொள்கை தான் அந்த மக்களை வழிநடத்தி அவர்களை வந்து கலவரத்தில் ஈடுபட வைக்குது. அப்போ இப்படி பார்க்கும் பொழுது ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் நேரடியாக அதில் பங்கு பெறவில்லை என்பது வந்து முதல்ல உண்மைக்கு மாறானது. அவர்கள் தான் வந்து இதை தூண்டி விடுகிறார்கள், டிசைன் பண்ணுறாங்க, அதுதான் திட்டம் போடுறாங்க. அதுக்கு ஒரு வெளிப்படையான உதாரணம் வந்து ஆர்எஸ்எஸ்ஸு. அப்போ பாண்டே சொல்வது போல் மற்றவர்கள்லாம் சொல்வது போல் இவர்கள்லாம் வந்து சாத்வீகம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ அவர்கள் வந்து யாரும் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. இப்போ ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க யாரும் நான்வெஜ் சாப்பிட்றது வெஜிடேரியன்ஸ் உயர்தர சைவ உணவகம். அதனால தான் அவங்க வந்து பிராமின்ஸ் ஒன்லி வீடு போட்டுக்கிறாங்க, இல்லைன்னா வந்து அசைவம் இங்கே அனுமதி இல்லைன்னு வந்து போட்டுக்கிறாங்க. ஆனால் அவர்கள் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய இந்த சங்க பரிவார அமைப்புகள் எத்தனை ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களை வந்து கொலை செய்திருக்கிறார்கள், எத்தனை பேரை வட இந்தியாவில் வந்து மாட்டுக்கறியின் பேரால் வந்து கொலை செஞ்சுருக்கிறாங்க, தலித்துக்களை வந்து தாக்கியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இந்த பட்டியலையெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் வந்து ஒரு சாணக்கியர் போன்ற ஒரு வியூகம் அமைத்து கொடுக்கின்ற பொறுப்பில் இருக்கிறாங்களே தவிர இவங்க நேரடியாக இல்லை அப்படின்றதுனாலே இது வந்து இவர்களுடைய குற்றங்களை வந்து நாம் வந்து மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஓகே, உங்களுடைய கருத்துக்களை வந்து மக்கள் பரிசீலிப்பார்கள் என்று கருதுகிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.